அமேதம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறோம். அந்த வகையில் திருக்குறள் இனியவை குரல் அதிகாரத்தின் 7ஆம் குரல் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரன். வணக்கம். வணக்கம். இனியவை குரல் அதிகாரத்தின் 7ஆம் குரல் குறித்து எடுத்துச் சொல்லுங்கள். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பெரியா சொல். இந்த ஈன்று ஈணுதல் என்பது பெருமைக்குரியது, ஈணுதல் என்பது இன்பம் பயக்கக்கூடியது. அதனால தான் மக்கள் பேரில் ஈன்றாள் அப்படின்னு வரும் பெண்ணை என்ன வாழை குலை ஈன்றது. இதெல்லாம் வந்து இனிய சொற்கள். அந்த ஈணுதல் என்பதற்கு அவ்வளோ பெருமை இருக்குது. அதான் நயன் ஈன்றுனர், நன்மை தரக்கூடிய சொற்களை கொடுத்து. அது பண்பின் தலைப்பிரியா சொல் பயனின்று வருகிறது. அதாவது இனிய சொற்களை சொல்லுபவர் கேட்பவர் ரெண்டு பேர்த்துக்கும் பயனுடையதாக இருக்கும். அதனால தான் இந்த குரல் அப்படி பேசியிருக்கிறார். நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என்பது கலித்தொகை. அதாவது இந்த மெய்ப்பாடு, அந்த உள்ளார்ந்த வெளிப்பாடு. இதெல்லாம் நான் இளம் வயதில் கிராமப்பகுதியில் மக்கள்கிட்ட பேக்கிற போது அப்படி வரவேற்பாங்க. இன்னமும் நான் ஒன்றுக்கும் பற்றாதவன் எனக்கு தெரியும், நம்ம என்னடா சாதாரணமானாலே இப்படி வரவேற்கிறாங்கன்னு அவ்வளவு உள்ளன்பு இருக்கும். இப்போ என்னுடன் படித்த மாணவருடைய வீட்டுக்கு சில பேர் அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போகும்போது எத்தனையோ வருஷமாக பழகின மாதிரி அவங்க வரவேற்கிறத பார்த்தோன்னே எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். இந்த வெளிப்புலகத்துக்கு போனதுக்கு பிறகு தான், அந்த வெளி இடங்களில் படிக்க போனதுக்கு பிறகு இந்த இந்த நயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல் இதெல்லாம் என்னங்கிறத அனுபவபூர்வமாக உணர்கிற வாய்ப்பு அந்த கிராம மக்களிடையே தான் கிடைத்தது. இன்றைக்கி கிராமம்லாம் நகரமாகிட்டு வருது, அந்த நிலையே மாறிட்டு வருது. இப்போ எங்கே போனாலும் சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கூட இவன் எதுக்கு வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரியான மனோநிலை இப்போ எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அப்போ அது மாதிரி இல்லை. கால மாற்றம், கால சூழ்நிலை என்றாலும் இந்த இன்சொல் வந்து மாறாது. நயனின்று நன்றி பயக்கும் பயனின்று பண்பின் தலைப்பிரியா சொல். இனியவை குரல் அதிகாரத்தின் 7ஆம் குரல் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனியவை குரல் அதிகாரத்தின் 7ஆம் குரல் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் புவை தயாபரனுடன் விஜயகுமார்.